தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நித்திய சிதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு இன்றைய திருப்பலியானது நூறாவது வயது பெருநாளை கொண்டாடும் பேனார் பலவந்தர் சாமி அவருடைய ஆண் நிலைப்பாட்டிற்காகவும் ஜோசப் இறுதியமரி பன்னீர்செல்வம் ஆண் நிலைப்பாட்டிற்காகவும் சர்வா என்ற இழையன் என்ற ஜோசப் ஆண் நிலைப்பாட்டிற்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையை முதல் பெயர் தூயன பெற்ற பிறக முத ஆட்சி வருக முத திருவிழ விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் நுழைகள நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல தங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். அருள் மிக பெற்ற மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரி உம்முடைய திரு வயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே இறைவனின் தாயை பாவிலார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பினரை வேண்டிக் கொள்ளமாமின். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாகுக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தாய் திருச்சபை புனித மரியாவின் துயரங்கள் வியாகுல அன்னையினுடைய விழாவை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். அன்னை ஏழு துயரங்களை தன் வாழ்க்கையிலே அனுபவித்து இறையாட்சியின் ஒரு துணவுகோலாக இருந்து நம் ஒவ்வொருவருக்கும் இறைமகன் இயேசுவை இந்த உலகிற்கு கொடுத்து மீட்பு அடைய உதவிய ஒரு மிகப்பெரிய புனிதை நம் அன்னை மரியாள். அவள் அடைந்த ஏழு துயரங்களை நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். ஏழு துயரங்களிலே முதலாவது எருசலேம் தேவாலயத்திலே அன்னை மரியாள் இயேசுவை காணிக்கையாக கொடுக்க வந்தபோது சீமோன் உன் இதயத்தை உன் வால் ஊடுருவும் என்று கூறியது முதல் துயரம். இரண்டாவது குழந்தை இயேசுவை ஏரோது அரசனோடு காப்பாற்ற 300 மைல் தூரம் எகிப்தத்திற்கு தப்பி செல்லும் போது அடைந்த துயரம் இரண்டாவது. மூன்றாவது துயரம் 12 வயதான இயேசு எருசலேம் தேவாலயத்திலே காணாமல் போன போது அன்னை மரியாள் அடைந்தது மூன்றாவது துயரம். நான்காவது துயரம் இறைமகன் இயேசு சிலுவையை கொண்டு செல்லும் போது அதை பார்த்த அன்னை மரியாள் அடைந்த துயரம். ஐந்தாவது துயரம் இறைமகன் இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட போது அடைந்த துயரம். ஆறாவது துயரம் இறந்த இறைமகன் இயேசுவை சிலுவையிலிருந்து இறக்கப்போது இறங்கி கொண்டு வரும் பொழுது அடைந்த துயரம் ஆறாவது. ஏழாவது துயரம் இறைமகன் இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்யப்படும் பொழுது அடைந்த துயரம் ஏழாவது துயரம் என்று ஏழு துயரங்களை தன் வாழ்க்கையிலே அனுபவித்து கடவுளுக்கு உகந்த வரையிலே உகந்த வகையிலே பிரமாணிக்கமாய் வாழ்ந்து இந்த உலகத்திலே மீட்பினுடைய செய்தியை பரப்ப முதல் அப்போஸ்தலா விளங்கியவள் நம்முடைய அன்னை மரியாள். அவருடைய விழாவை நாம் இன்று சிறப்பான முறையிலே சிறப்பிக்கின்றோம். அழுகின்ற குழந்தை தன் தாயை பார்த்தவுடன் சிரிக்கும். அதே நேரத்தில் நம்முடைய துயரம் துன்ப துயரங்களை அன்னை பார்த்தவுடன் வெல்லக்கூடிய அருளை வழங்கக்கூடியவள். ஆகவே அந்த அன்னை இடத்திலே நாம் அனைவரும் பக்தியோடு ஜெபிப்போம். நம்முடைய துன்ப துயரங்களை அகற்ற வேண்டிய வரத்தை இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். நாம் அனைவரும் இத்திருப்பலியை தகுதியான முறையில் எப்போ கொடுக்கும் பொருட்டு நாம் செய்த பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து
நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. இறைவா, சிலுவையில் உயர்த்தப்பட்ட உம் திருமகனோடு அவருடைய அன்னையும் அருகிலிருந்து துன்புற திருவிழமானீரே. உமது திரு அவை மரியாவோடு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்பதால் அவருடைய உயிர்ப்பிலும் பங்கேற்க தகுதியை பொழிந்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினர். அவர் கொண்டிருந்த இறை பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறை மகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவசனங்கள் 12:13 மற்றும் 17:18 முடியே. நான் உமக்கு நன்றி பலி செலுத்திடுவேன். நான் உமக்கு நன்றி பலி என்றென்றும் செலுத்திடுவேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதி கேட்க என்னை விடுவித்தருளும். உம் செவிகளை என் பக்கம் திருப்பி அருளும். விரைவில் என்னை மீட்டருளும். பல்லவி. நான் உமக்கு நன்றி பலி என்றென்றும் செலுத்திடுவேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாரையாயிரும். என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாரையும் கோட்டையும் உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். பல்லவி. நான் உமக்கு நன்றி பலி என்றென்றும் செலுத்திடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூய கன்னிமரியானார் பேறு பெற்றவர் ஏனென்றால் மறைசாட்சியின் வெற்றி வாகையே ஆண்டவரின் திருச்சிலுவை அடியிலே நின்று சாகாமலே அவர் பெற்று கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூகா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூகா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 33-35 முடிய. அக்காலத்தில் குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஓல் வால் ஊடுருவி பாயும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சகோதர சகோதரி, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புரட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. பன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, இயேசுவின் சிலுவை அருகில் என்ற புனித கன்னி மரியாவை இறை பற்றுள்ள அன்னையாக எங்களை கனிவுடன் வழங்கினீரே. அந்த கன்னி மரியாவின் விழாவில் நாங்கள் அளிக்கும் வேண்டல்களை பழிபொருள்களையும் உமது பெயரை மாற்றமைக்காக ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, புனிதர் அனைவருடன் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கிடுவதும் மிகவும் சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழ்ந்துரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இறக்க பிறக்க எல்லா காலங்களிலும் நீட்டிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உம் மாண்பை வானதூர் அணிகள் வழிபடுகின்றன, உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுன் இறஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது, நகமோ உமது
தாமாகவே தூயவர் துமை அனைத்திருக்கும் ஊற்று ஆகவே உங்களுடைய ஆவியை பொழுந்து காணிகளை துணைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் காலின் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்கள் கழித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவு முதிரப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்குப்பு கொடுக்கின்றோம். உம் தெருவு நின்று ஊழியம் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், எல்லா திருநிலை அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து தெளிமுக ஒளிய நூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு கொந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றி பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தல்ல. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி அருளவும் மன்றாடுகின்றோம். முதிய இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இனி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர் நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றும் அதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இறக்கமையும் உலகின் பாவம்
இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கவையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் அவரே தேவர்களுக்கு நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் உடலும் திருத்தமும் என்னை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. உன்னில் இன்பம் நான் என்றும் காண் என் தேவா எழுந்தேவா, என் தேவா எழுந்தேவா, உன்னில் இன்பம் நான் என்றும் காண் என் தேவா எழுந்தேவா, நாடி நீன்னுள்ளம் நான் வாழையில் நில்வம் உன்னில் நான் மகிழவம் என் தேவா எழுந்தேவம் உன்னில் இன்பம் நான் என்றும் காண் என் தேவா எழுந்தேவம் அப்பத்திலே உணவாய் வருகின்ற ஆத்மமே என்னை அற்றியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை பொறுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூற்றியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும் வண்ணமாய் என்னை பற்றிடும் சத்ரு வீரம் நின்று காத்திடும் என்னை கூப்பிடும் பரகதியில் நீதமுமை வாழ்த்தவேன் வருகின்றும் புனித ஜெயலக்ஷ்மி ஜபம். ஜய ஜெயலக்ஷ்மி தாயே, ஜெகத்தை வென்ற ஜெகதார பிராக்கினியே, உயர்களில் வீற்றிருக்கும் எங்கள் தாயே, நல வளப்பல எமக்கு தந்திடுவாயே, உமது பிள்ளைகள் நாங்கள் உம்மை வணங்குகிறோம். இறைவனின் தாயே, தயபுரிவாய் நீயே, முதலருள் பெற்ற அருளாசிரிய எமக்கு தாரும் அம்மா, தீராத நோய்களையும் பாவங்களையும் போக்கிடு, உன் திருமகனாம் ஏற்றுவிடும் பரிந்துரைத்திடும் அம்மா,
பூமி மீது நிற்கும் உம் திருமகனை இரு கரங்களில் அணைத்தபடி அழகையில் தலை மிதித்து நிற்பவரே, எங்கள் பாதுகாவலியே, ஜெயராக்கினி தாயே, நன்றியாலும் பாதம் பணிகின்றோம். அரவணைப்பாணியே, உலகினில் அமைதியையும் இவ்வூரில் ஒற்றுமையையும் வேலை வாய்ப்பினையும் திருமண வரங்களையும் குழந்தை பேற்றினையும் பிற மதத்தின் ஒற்றுமையையும் மாணவ மாணவிகளுக்கு நல்ல அறிவும் சிந்தனையும் தேவ அழைத்துள்ளும் அளித்து சிறந்த ஊராய் விளங்கிட வரம் தாரும் தாயே, இயேசுவின் தாய்மரியே, ஜெய ஜெய ராகினியே, உமக்கும் திருமகன் இயேசுவுக்கும் பணிந்தவர்களாய் வாழு வரமருளும் தாயே, புனிதம் நிறைந்த உழவர்களை புனித ஜெயராக்கினி தாயே, ஆமேன். உழவர்களை பாதுகாக்கும் ஜெயராக்கினி தாயே, எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்திடும் புனித ஜெயராக்கினி தாயே, எங்கள் ஊரில் வளம் சேர்க்கும் புனித ஜெயராக்கினி தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்கள் நிலங்களையும் சொத்துக்களையும் காக்கும் புனித ஜெயராக்கினி தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், நோய்களையும் மன குழப்பங்களையும் போக்கி ஆதரிக்கும் அருள் நிறைப்புனித ஜெயராக்கினி தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித பல புரியும் புனித ஜெயராக்கினி தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்கள் இளைஞர்களையும் இளம் பெண்களும் ஆசீர்வதித்து வழிநடத்திக் கொண்டிருக்கும் புனித ஜெயராக்கினி தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்கள் ஊரின் எல்லா மக்களையும் நிறவழித்து வைக்க வழிநடத்திக் கொண்டிருக்கும் புனித ஜெயராக்கினி தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்கள் ஊரில் கடன் சமயம் குடும்ப பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டு வாழ வந்தன மக்களை விழுந்து விடுவித்து வளமான வாழ்த்து பாதுகாக்க வேண்டுகிறோம் புனித ஜெயராக்கினி தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்கள் ஊரிலிருந்து வெளிநாடு சென்று வேலை செய்யும் உம் அன்பு மக்களை எப்பொழுதும் அரவணைத்து பாதுகாக்க வேண்டுகிறோம் புனித ஜெயராக்கினி தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்கள் ஊரின் வழியாய் பயணம் செய்கின்ற அனைத்து மக்களையும் விபத்திலிருந்து பாதுகாக்க வேண்டுகிறோம் புனித ஜெயராக்கினி தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மீட்பின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாவின் பாடுகளை நினைவு கூறும் நாங்கள் கிறிஸ்து திரு அவைக்காக மேலும் பட வேண்டிய வேதனையை எங்களில் நிறைவு செய்ய அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவே, உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. மக்களை காப்பவர் இந்நிலத்தில் ஒரு நகரிலே, நன்மைகள் புரிய எழுந்தவர் விண்ணில் வாழனையை போற்றுவோம். மண்ணில் வாழ் மக்கள் ஒன்றாக கூடி விண்ணில் வாழனையை போற்றுவோம். மசபியல் என்னும் குகையிலே மாபெரும் காட்சி தன் நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும், நம் பங்கு குருவின் கருத்துக்களுக்காகவும், நம் பங்கிலே உழைக்கின்ற குருக்களின் கருத்துக்களுக்காகவும், இத்திருப்பலிலே கலந்து கொண்ட நம் ஒவ்வொருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருகே, உமது ஆட்சி வருகே, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகே. அருள்மிகை பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. நித்தியே
பரமதேவிய நற்கருணைக்கு மரியே வாழ்க.